Siva's Kitchen. Ini kita nambah rendang ayam, apuron nasi impit combo. Eperi serdun pakai poron. Modalnya nambah ini nasi impit. Eperi serdun pakai lah. Nasi impit video na air kerana potr gan. Eperi dalam ini kita quicka ini nasi impit. Eperi serdun pakai lah. Inga 2 cup pachersi de, 2 cup pachersi rice cooker kapla 2 cup pachersi edutte kalivite or 6 cup thanni na ooti vechirukenga adhe same kapla 6 cup thanni ooti vechiruken inda nasi impit ku thanni vandu namba kooda ooti vega vekkinom inda nasi impit vandu இது நம்ம குக்கர்ல வேக வெச்சிட்டு இது கொஞ்ச நேரம் செட் பண்ணனும் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சோ அதனால இந்த நாசி இம்பிட் நம்ம முத செஞ்சிக்கலாம் இப்போ அதுல ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி உப்பு கொஞ்சம் டவுன் பண்டன் இது இந்த வீட்ல உள்ள டவுன் பண்டன் இத mix பண்ணிட்டு இப்போ இத குக்கர் பானையில வெச்சிடலாம் இது தண்ணி கூட இருக்கறனால நீங்க ரைஸ் குக்கர் பானையில வெச்சி இத வேக வைக்கறப்போ அது பொங்கி பொங்கி கீழ ஊத்தும் சோ அந்த மூடியை வந்து கொஞ்சம் திறந்து விட்டுருங்க மூடியை திறந்து விட்டுட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அது சரியா வெந்துரும் சோ இப்போ இத குக்கர் பானையில வெச்சி இத வேக வச்சுக்கலாம் இந்த ரைஸ் குக்கர் இந்த மூடி வந்துட்டு இந்த மாதிரி அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் பொங்கி வரும் இந்த மாதிரி டைம்ல இந்த மூடியை கொஞ்சம் லேசா இப்படி திறந்து விட்டுருங்க இந்த சோறு வெந்திருச்சு இந்த டவுன் பண்டன்லாம் முதல்ல எடுத்துருங்க இது நல்லா கொலையாக தான் வந்திருக்கு இந்த சோறு இது இப்படி தான் வேக வைக்கணும் தண்ணியாக கொலையாக தான் இருக்கணும் இது இப்போ இதை ஒரு ட்ரேக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது 7x7 inch ட்ரே இது கீழே ஒரு வாழையில போட்டிருக்கேன் இந்த மாதிரி இந்த சோறுலாம் அட்டையில் போட்டுக்கலாம் நல்லா இப்போ ஃப்ளட்டன் பண்ணி விட்டுருங்க இந்த சோறை சூடாக இருக்கும் பார்த்து செய்யணும் கையில் படாமல் பத்திரமா செய்யுங்க இதை எவ்வளோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேலே இப்போ இன்னொரு வலையில் இதுக்கு மேலே நான் ஹேவியாக அந்த இடிக்கல் தூக்கி வைக்க போகிறேன் அப்போ தான் அது இன்னமும் கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க பிளேட் கூட வச்சுக்கலாம் இதுக்கு மேலே இந்த இடிக்கல்லை இப்படி தூக்கி வச்சுருங்க இது ஹேவியாக இருக்கட்டும் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு 4 to 5 hours இந்த நசி இம்பிட் நல்லா ஆறணும் ஆறிட்டோன்னு அப்புறம் வெட்டி பார்க்கலாம் இந்த ரெண்டாம் ஆயாம்க்கு பிளெண்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் இப்போ பார்க்கலாம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் சுடுத்தண்ணியில் ஊற வச்சது உறுப்புக்கு சில்லி பாடி இஞ்சி பூண்டு பச்சை மஞ்சள் இது லங்குவாஸு இங்கிலீஷில் கலங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க செராய் கடைசியாக செராய் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டாங்க்கு இந்த செராய் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி நீட்டாக வெட்டினா தான் அதை பிளான் பண்ணிட்டோன்னே கடைசியில் இந்த ரெண்டாங்க செஞ்சிட்டோன்னே இது நல்லா நார் நாராக பார்க்க அழகாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க தண்ணி இங்கே ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து கூட தான் ஊற்றிருக்கேன் ரெண்டாம் எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த பிளெண்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் ஊற்றிக்கலாம் நான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் துக்காக தான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன்
இந்த எண்ணெயிலே இந்த அரைச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு எண்ணெயெலாம் செப்பரேட் பண்ணி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா இடையில இடையில கிண்டி விடுங்க. இப்போ நல்லா ரொம்ப நேரம் வெந்துடுச்சு, இது எண்ணெயும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிடுச்சு. இப்போ இதில் கோழியை போட்டுக்கலாம். நான் ராஃப்லி ஒரு ஒரு கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கேன். நான் போட்டுக்கலாம். இந்த கோழி தண்ணி ஊற்றாமல் இது நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அதனால தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கோழி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இடையில கிண்டி விடணும். இப்போ இது நல்லா வேகட்டும். இடையில கிண்டி விடுங்க. இந்த கோழி கொஞ்சம் தண்ணி கோழிலேருந்து இப்போ கொஞ்சம் தண்ணி வெளியாகும். இதை அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கோழி எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1¾ டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த ரெண்டாங்க்கு நான் கொஞ்சம் கருப்பு சீனி தான் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரவுன் சுகர், கொஞ்சம் அசாம் ஜாவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அசாம் ஜாவும் இந்த கருப்பு சீனி இதை ரெண்டும் போட்டிங்கன்னா தான் இந்த ரெண்டாங்க் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு பாக்ஸு சந்தன் காரா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு நான் கரிசி இந்த மாதிரி வாங்கினேன். நான் இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் ஃப்ரெஷ் கரிசி. இது இந்த ஹோல் கரிசி இது எல்லாத்தையும் நான் இப்போ போட்டுக்க போகிறேன். நம்ம தண்ணி ஊற்றாமவே இதில் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கோழி வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் தான் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜிலே நான் இந்த சீனி கொஞ்சம் அசாம் ஜாவு ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி நான் போடுறேன். இந்த கரிசி இது எல்லாத்தையும் நான் போட்டுக்க போகிறேன். இந்த கோழி ஹாஃப் குக்காக இருக்கிறப்பவே இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமுக்கு அந்த கோழி கரெக்டாக அது குக் பண்ணி வந்துடும். கோழி முழுசாக வேக வச்சுட்டு அப்புறமா அந்த ஃப்ளேவரிங் அதெல்லாம் போட்டிங்கன்னா கோழி இன்னும் நேரம் வெந்து எல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த ஹாஃப் குக்கில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சந்தானியும் அப்படியே ஊற்றிடலாம். நான் ஒரு பாக்ஸ் எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். அடுத்து இந்த கோழியை ஸ்மால் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப உடஞ்சி போயிடாது. இப்போ அடுத்து நம்மளுக்கு இந்த கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக் ஆகணும். ஸ்மால் ஃப்ளேம்லே வச்சு இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இருக்கட்டும். இடையில கிண்டி விடணும். இந்த ரெண்டாங்க ஆல்மோஸ்ட் ரெடி. உங்களுக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் அதை சுருக்காக கூட கொஞ்சம் எடுத்துடலாம்.
அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ராயாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு வேக வச்சுக்கலாம். கடைசியாக நான் கொஞ்சம் இது டவுன் குஞ்சு, டவுன் குஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ரெண்டாங் ஐயாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நசி இம்பேட்டும் வெட்டிட்டு இதை சர்வ் பண்ணலாம். நசி இம்பேட் ஆறிடுச்சு, இதையும் வெட்டிக்கலாம். இப்போ இந்த வீடியோ செய்கிறப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் மலாயிலையும் சொல்லியிருப்பேன். நான் இங்கே மலேசியாவில் அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கெலாம் நாங்கள் மலாயில் தான் அந்த பேர் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். அதுக்கு இங்கிலீஷ் பேர் என்ன அப்படின்னு நான் அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னமும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.